வணக்கம். இந்த வீடியோ பதிவுகள் இதில் வந்து இந்த விரும்பி கேட்டவை இந்த கேட்டகரி வந்து எல்லாம் ஜோசியத்துக்குள்ளேயே அடங்கிறது. மனித வாழ்வை எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இம்பேக்ட் பண்ணுது. ஆனால் இந்த ஜோதிடம் என்பது ஒரு ஜனரஞ்சகமான சப்ஜெக்ட். நமக்கு அன்னதாத்தா அது வேற கதை. ஆனால் இந்த சுஜாதா கதையில் வந்து ஒரு டாக்டர் வருவார். அவருடைய உலகம் பூச்சிகள் நெளியும் உலகம். அவர்கிட்ட ஒரு பேஷண்ட் உறவுல அவர் வந்து மனநிலை பாதித்தவர். அவர் வந்து அடுத்து தொடர் கொலைகள் செய்ய போகிறார். அவர் வந்து அவருக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கான மாத்திரையை எழுதி அனுப்பிடுவார். அப்படி இந்த ஜோதிடம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த கோச்சாரமா, அது ஜாதகமா, இல்லை வாஸ்து பிரச்சனையா, அதையும் மீறி வேறு ஏதாச்சும் பிரச்சனையா, இதை வந்து ஜென்யூனாக வந்து டேக்கிள் பண்ணணும். இதில் பல ஜோதிடர்கள் செய்யக்கூடிய தவறு என்னடான்னா, சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட போக வேண்டிய கேஸு, கைனகாலஜிஸ்ட்கிட்ட போக வேண்டிய கேஸு, சர்ஜனுக்கு போக வேண்டிய கேஸு, எல்லா கருமத்தையும் விளக்கு போடுங்க, அத்தை போடுங்க, இத்தை போடுங்க, இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து பல முறை இந்த பகுத்தறிவாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளெல்லாம் இன்னும் பதிலளிக்கப்படாமலே இருக்கின்றன. இப்போ நானும் வந்து ஒரு கேள்வி அடிக்கடி முன்வைப்பது வழக்கம். அதாவது இந்தியாவில் மட்டும் நிமிஷத்துக்கு 4 குழந்தை பிறக்குது, 2 மணி நேரத்துக்கு ஒரே லக்னம், அப்போ வந்து 480 குழந்தை. அப்போ வந்து இந்தியாவுக்குள்ள 480 MGR, 480 கலைஞர், 480 ரஜினிகாந்த், 480 கமலஹாசன் இருக்கணும். ஆனால் இருக்கிறது ஒருத்தர் தான். இது எப்படின்னு கேட்டால் உடனே வந்து நவாம்சம் மாறிடும், சாரம் மாறிடும், அது மாறிடும், இது மாறிடும். அதாவது இந்த ஜோதிடர்கள் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து இந்த கிரகங்களை வச்சு இன்டர்ப்ரெட்டேட் பண்ணிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் மனித வாழ்வு என்பது ரெண்டாம் வாய்ப்பாடு கிடையாது. இது வந்து அல்ஜிப்ரா மாதிரி. இப்போ நான் வந்து அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவேன். அதாவது இப்போ ஒரு கிரகம், அந்த கிரகம் ஜாதகத்தில் நல்லா உக்காந்துருந்தா அவன் அந்த துறையில் பிரகாசிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யாருடைய கிரகத்தில், யாருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பல்பு வாங்கியிருக்கோ அந்த துறையில் தான் அவன் வந்து தூள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன காரணம்? இப்போ வந்து போலீஸ் அந்த துறைக்கு வந்து செவ்வாயை காரகமாக சொல்கிறாங்க. இப்போ செவ்வாய் பலம் உள்ளவர்கள் மட்டும் அந்த காவல்துறையில் இருந்தால் அந்த காவல்துறை எப்படி இருக்கும்? இப்போ அரசியல் குருபலம் கொண்ட ஜாதகர்கள் மட்டும் அரசியலில் இருந்தால் அந்த அரசியல் எப்படி இருக்கும்? யோசித்து பார்க்கணும். இப்படி எல்லாமே ஏறுக்கு மாறாக நடந்துக்கிட்டு கிடக்கு. அதனால் அவர்கள் சந்திக்கக்கூடிய விளைவுகள் அது வேற. இப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார், அவங்க ஜாதகத்தில் வந்து சுக்கரன் தான் உச்சம். அவங்க வந்து கலை, நடனம், நாட்டியம் இந்த பாடற்குள்ளே விளையாடிக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்தம்மா வந்து அரசியலுக்கு போகிறாங்க. இப்போ இந்த பழங்கால ஜோதிட நூல்களில் சுக்கரனையும்
ராஜயோக காரகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேறு பலான மீனிங்கெல்லாம் இருக்குது. அதாவது வந்து என்னடான்னா, ராஜாவங்க ஒவ்வொரு ராஜாவுக்கு வந்து டஜன் கணக்கில் குரோஸ் கணக்கில் இருக்கும் பஞ்சாதி கீப்பு இப்படியாக. இதில் பார்ட் டைமு ஃபுல் டைம் எல்லாம் இருக்கும். இப்போ அவனுக்கு வந்து தூண்டி விடணும், அவ்வளோதான். அப்படி தூண்டி விடக்கூடிய கலைகள், அந்த கலைகளில் சிறந்தவர்கள் போய் அவருக்கு தட்டி எழுப்பிக்கிட்டு கிடப்பாங்க. அப்போ வந்து அரசனோடு ஒரு நெருக்கம் ஏற்படும். இப்போ கூட பார்க்குறோம், நாம் தலைவர்களுக்கு சப்ளை பண்ணுறவெல்லாம் வந்து தலைவனாயிட்டிருப்பான். அந்த மாதிரி தான் வந்து அந்த சுக்கரனால் கிடைக்கக்கூடிய அந்த ராஜயோகம் அந்தம்மா என்ன பாடுபட்டுச்சுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ செத்த பிறகும் விடலை அவனாலே. யாரெல்லாம் அந்த அம்மையாரின் பெயர் சொல்லி பதவி பணம் எல்லாம் பெற்று அனுபவித்தார்களோ அவங்களே வந்து அந்த அம்மா மானத்தை வாங்கிட்டு கிடக்கான். இதை நாம் கவனிக்க வேண்டும். அதே போல் இந்த ஜோதிடம் என்பது ஒரு கோணத்தில் அது பெரிய கடல். இப்போ இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு என்றால் அதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணணும். இன்றைக்கி என்ன நட்சத்திரம், பூரட்டாதி, பூரட்டாதிக்கு அதிபதி யார், குரு, இந்த சந்திரன், சந்திரன் எத்தனையாவது ராசியில் இருக்கார், இந்த நட்சத்திரம் நட்சத்திர தினத்தன்று நமக்கு தாராபலம் இருக்கா இல்லையா, இப்படி ஆயிரத்தெட்டு இருக்கு. இந்த ஜோதிடம் என்பதை ஒரு ஆயுத சாலையாக பயன்படுத்த வேண்டும். அதாவது ஒரு பிரச்சனை லாஜிக் இல்லாமல் வருது, அந்த பிரச்சனைக்கு உண்டான காரணம் நமக்கு ஜோதிடத்தில் கிடைக்கிது. அதுக்குண்டான ரெமிடி, அதாவது ரெமிடின்னா வந்து கிரகத்துக்கிட்ட வாய்தா கேட்கறதில்ல, அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறதில்ல. அந்த கிரகம் நிகழ்த்த வேண்டிய அந்த தீய பலனை நம்ம பொருளாதாரமோ சமூக வாழ்வோ குடும்ப வாழ்வோ பாதிக்காமல் நமக்கு நாமே நடத்திக்கிறது. அதான் வந்து உண்மையான பரிகாரம். அப்படி நாம் வந்து ஜோதிடத்தை பயன்படுத்தினால் பரவாயில்லை. ஆனால் நம்ம ஜனங்க வந்து எப்படின்னா, கன்சர்வேட்டிவ்ஸ், எஸ்கேபிஸ்ட்டுங்க, ஹிப்போக்ரட்ஸ், இந்த கிரகத்து மேலே பழிய போட்டுறது. கிரகத்து மேலே பழிய போட்டு இந்த 6 மாதம் சரியில்லை, 1.5 வருஷம் சரியில்லை, 2.5 வருஷம் சரியில்லை. இப்போது நேரம் சரியில்லைன்னா சுவாசிக்க மறந்து விடுமோ, சுவாசிக்காமல் இருக்க முடியுமா, சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இப்போ காந்தி வந்து உண்ணாவிரதம் இருப்பார். உண்ணாவிரதம் இருக்கிற நாளில் அவர் ராட்டையை சுட்ட மாட்டார். அது எத்தனை நாளானா இருக்கட்டும், 18 நாளோ 32 நாளோ உண்ணாவிரதத்தை முடித்ததுமே ராட்டையை சுற்றுவார். அப்படியே என்னையானா இன்றைக்கி நான் சாப்பிடணும்ல அப்படிம்பார். அப்படி இந்த ஜோதிடத்தை வந்து ஒரு பகுத்தறிவு கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். இப்போ கெட்ட நேரங்கிறது வந்து நம்ம முயற்சிகளை செய்கிற நேரம், நல்ல நேரம்ன்றது அந்த முயற்சியின் பலனை அனுபவிக்கிற நேரம். இப்போ நான் வந்து இந்த ஆன்லைனில் வந்து டச் ஆனது 2000 July 31st. ஐ ஹேட் கிரியேட்டட் மை ஃபஸ்ட் பிளாக். அப்போல்லாம் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 மணி நேரம், வசதி இருந்தால் இன்னும் அதிகம். நான் வந்து செலவழித்தேன் நேரத்தை, காசை செலவழித்தேன். அப்படி 9 வருடங்கள் அதனுடைய பலன் இப்போ வந்து ஏதோ நம்மளுடைய அந்த பிராபல்யம் பரவி அந்த ஆன்லைன் ஜோதிட ஆலோசனை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் இந்த சினிமா உலக பிரவேசம், அது தொடர்பான முயற்சிகள், அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே போல் இந்த அரசியல் தொடர்புகள், அது ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து அந்த 9 வருடங்கள் வீட்டில் உக்காந்துருந்தா இது நடக்குமா? நடக்காது. அதே போல்
இந்த ஜோதிடத்தை வந்து ரொம்ப தட்டையாக பார்க்குறாங்க. அதாவது வந்து உனக்கு சுக்கிரன் சரியில்லை, உனக்கு குரு சரியில்லை, உனக்கு சனி சரியில்லை. இதுதான் நான் வந்து சொல்கிறது. அதாவது வந்து இந்த ஜோதிடம், கிரகங்கள், பாவங்கள் எல்லா கருமத்தையும் தாண்டி தலையெழுத்து தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கு. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னான், இப்போ வந்து ஒரு மனிதன் அறிவாளியாக இருக்க, முட்டாளாக இருக்க, கோழையாக இருக்க, வீரனாக இருக்க, கஞ்சனாக இருக்க, செலவாளியாக இருக்க காரணங்கள், அவனுடைய ரத்தத்தில் கலக்கக்கூடிய சில ரசாயனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரசாயனங்களை கலப்பது இந்த நாளமில்லாத சுரப்பிகள். அந்த சுரப்பிகளுக்கு ராஜா வந்து பிட்யூட்டரி. அந்த பிட்யூட்டரியை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம எண்ணங்கள். எவ்வளோ சிம்பிளாக வந்து நிற்கிது பாருங்கள். இப்போ சூரிய ஒளி அது எல்லா பொருள் மேலேயும் படுது. சோலார் பேனல் மேலே பட்டால் பவர் ஜென்ரேட் ஆகுது. அந்த சோலார் பேனல் மேலே அழுக்கு படிஞ்சிருந்தா அந்த ஜென்ரேஷன் குறையுது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்நிய முதலீடு இல்லை, அதே போல் வந்து தொழில் வளர்ச்சி முடங்கி போச்சு, ரியல் எஸ்டேட் முடங்கி போச்சு, வரி வசூல் இல்லை, தொழில் முடக்கம், மோடி ஷாப் வந்து ஆல் இண்டியா லெவலில் டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி. இப்போ இந்த 130 கோடி பேருக்குமா குரு கெட்டு போச்சு. கொஞ்சம் லாஜிக்கலாகவும் யோசிக்கணும். இது இந்த 1ஆம் கிளாஸ் டீச்சருங்க இருப்பாங்க, அவங்க தான் இந்த குழந்தைகளோடு பழகி 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 அவங்கள குழந்தையாகவே மாறிடுவாங்க. அதே போல் இந்த ஆசிரியர்கள், இவங்க வந்து அந்த பிள்ளைகளை கமெண்ட் பண்ணி அதுவே உலகமாக சுருங்கி போயிடுவாங்க. இந்த ஷாஜஹான், இவரை வந்து ஔரங்கசீப் ஜெயிலில் வச்சிருந்தார். ஜெயிலில் வச்சிடும்போது ஷாஜஹான் வந்து ஒரு சலுகையை கேட்குறார் மகன்கிட்ட. என்னன்னா, என்கிட்ட 10 பசங்களை அனுப்பு, அவங்களுக்கு வந்து நான் பாடம் கற்றுக் கொடுக்குறேன். இப்படி என்னை ஒரு ஜோதிடனாக ஒரு சிறு வட்டத்துக்குள் சுருக்கணும்னு பார்க்குறாங்க. இப்போ நானும் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசில் அப்போல்லாம் வந்து ரொம்ப, அதாவது இன்னைக்கு மற்ற ஜோதிடர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி நானும் இருந்தேன். ஆனால் நமக்குள்ள அந்த பகுத்தறிவு அது இருக்குது. இப்போ ஒரு கவர்மெண்ட் இந்த அரசு வேலைகளுக்கு ஆள் எடுப்பதை நிறுத்தி வைக்குதுன்னு வைங்க, அப்போ அந்த மாநிலத்தில் எத்தனை பேருக்கு குரு உச்சமாக வந்தாலும் ராஜகிரகங்கள் உச்சமாக இருந்தாலும் வேலை கிடைக்குமா? கிடைக்காது. இதனால் இந்த புறக்காரணிகள், இப்போ வந்து அந்த குரு உச்சமாகி அவனுக்கு அரசு வேலை கிடைக்கலன்னா அரசு கான்ட்ராக்ட் கிடைச்சிட்டு போகுது, இல்லை பக்கத்து ஸ்டேட்டில் கிடைக்கிது, இல்லை இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி கிடைக்கிது, அது வேறு கதை. நான் சொல்ல வருவது, ஜோதிடத்தின் மேல் முழுக்க முழுக்க டிபெண்ட் ஆகக்கூடாது. வை? பிகாஸ் ஹியூமன் லைஃப் இஸ் கண்ட்ரோல்டு அண்ட் எஃபெக்டட் பை சோ மெனி ஃபேக்டர்ஸ். அதில் முக்கியமானது அரசியல். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.